எஸ் பிரேமானந்த் இயக்கத்தில் ஸ்ரீ ரமேஷ் குமார் தயாரிப்பில் சந்தானம் நடிக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆனந்த விகடன் நேயர்கள் அனைவருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு டவுட் ஆஃப் காமன்மேன் நிகழ்ச்சியில எந்த கேள்வியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்னு வந்து சொல்லலாம். சென்னையிலேருந்து மனோஜ் என்கிற வாசகர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் திரைப்படம் வரப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பொதுவாக ஒரு ஜெயிலர்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய ரொட்டீன் என்னவாக இருக்கும். இப்போ காலையில் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரை அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான விட யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முன்னாள் டிஐஜி ராமச்சந்திரன் சார் தான் இதுக்கான பதில் சொல்ல போகிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜெயிலருடைய ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ரெஸ்டெல்லாம் அவர் எடுத்துக்க முடியாது. அவர் 24 hours ஆஃபீஸர் அவர். ஆக்சுவலாக ஜெயிலுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜெயிலையும் ஜெயிலருக்கு வந்து பக்கத்துலேயே ஜெயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும். ஸோ எமர்ஜென்சி கூப்பிட்டா அடுத்த ஒரு 2 minutes இல்லை 5 minutes வந்து ஹி வில் ரீச் டு த ஸ்பாட். ஸோ ஜெயில்னா ஜெயிலர் அவ்வளோதான். காலையில் அவர் ஒரு 5:30 ஜெயிலுக்குள்ளே போவார். 5:30 போனதுக்கப்புறம் போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து காலையில் டியூட்டிக்கு வரவங்க அத்தனை பேருக்குமே அவங்க ஃபாலின் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரு 40-50 பேர் ஒரு ஜெயிலெலாம் அப்புறம் 50 பேர் காலையில் ஃபாலின் ஆவாங்க ரோல் கால்னு பேருக்கு. ஸோ ரோல் கால்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து வரணும், ஏற்கனவே ப்ரீவியஸாக டியூட்டி போட்டிருப்பாங்க. இந்த 50 பேரும் அடுத்த நாள் காலையில் 5:30 வரணும்னு ஏற்கனவே டியூட்டி புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 50 பேரும் வந்திருக்காங்களான்னு ரோல் கால் படித்து அவங்கெல்லாம் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் டியூட்டி அலாட் பண்ணுறது அவருடைய வேலை தான், ஜெயிலருடைய வேலை தான். டியூட்டி அலாட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டு சைமல்டேனியஸாக நேற்று ராத்திரி பூட்டப்பட்ட கைதிகளுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த 50 பேத்துக்குள்ளே இருக்கிற ஆட்களை செலக்ட் பண்ணி, சீனியர் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்குக்கும் அனுப்பிச்சு, அந்தந்த ஒரு 1ஆம் பிளாக், 2ஆம் பிளாக், 3ஆம் பிளாக்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் அனுப்பிச்சு அங்கே போய் அவர் போய் கணக்கெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு 1/2 hour இதெல்லாம் ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான். 6:15 வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஜெயிலில் அவங்க எல்லாம் வந்து நின்று அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 25 பேர் வந்து இந்த கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரஸ்னஸ் நேற்று சாயந்தரம் பூட்டின சிறைவாசிகள் அனைவரும் வந்து எண்ணிக்கையில் சரியாக இருக்காங்க. சப்போஸ் எவனாவது அந்த செத்துக்கிட்டு போயிருந்திருப்பான், இல்லை எவனா ஓடி போயிருப்பான், ஸோ இல்லைனா சிக்குன்னு படுத்திருப்பான் உள்ளே. இதெல்லாமே வந்து காலையில் இவங்க வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து உட்கார முடியலன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா உடனே இமீடியேட்டாக அட்டன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவருடைய வேலை என்னென்னு கிச்சன் விசிட் பண்ணுவார். கிச்சன் விசிட் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு, பிரஸ்னஸ்க்கு மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு வந்து ஒரு 3 மணி 2 மணிக்கெலாம் அடுப்பத்தை வச்சு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. காலையில் போய் அதை போய் அதனுடைய தரமும் அதனுடைய அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவரே சாப்பிட்டு பார்ப்பார். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், கிச்சனில் இருக்க குக்குக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஜெயிலில் ரவுண்ட்ஸ் போவார். அதுக்கடுத்து ரவுண்ட்ஸ் போனோம் அவர் உள்ளே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் போவார். அதாவது வந்து 24 மணி நேரத்தில் ஜெயிலுக்குள்ள ஒரு பிரிசனர் ஒரு பார்த்துருக்கணும். அவர் 24 hoursல் எவ்ரிடே அவர் ஒரு பிரிசனர் விசிட் பண்ணணும். 2000 பிரிசனருக்கான 2000 பிரிசனரை அவர் விசிட் பண்ணியிருக்கணும் அவர். அதுதான் வந்து ரூல் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வருவார் மொத்தமாக. இப்போ ஒரு 200 பிரிசனர்ஸ் பிளாக்ல இருக்காங்கன்னு வச்சு அங்கே வந்து போவார். அப்போ எல்லாத்தையும் பார்ப்பார். அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவர் சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே வருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் வந்து நேராக ரெமிஷன் ஆஃபீஸ்க்கு வருவார். ரெமிஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, தண்டனை குறைப்பு அலுவலகம். அது அங்கே வந்து உட்காந்து நேற்று நைட்டு அட்மிட் ஆன அவர் வெளியே போயிடுறார். ஒரு 7 மணிக்கு கூட்டிகிட்டு போய் போயிடுறாரு இல்லைங்களா, அதுக்கப்புறம் நிறைய நைட்டெல்லாம் அட்மிஷன் வரும். ஸோ அந்த ஆட்களை முழுசும் கொண்டு வந்து அவங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ நேற்று இரவு இவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சிறை அடைச்சதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக வர பிரிஸ்னர்ஸ் மொத்தத்தையும் அவர் வந்து பார்ப்பார். காலையில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன கேஸு, என்ன மாதிரி குற்றவாளி, அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியாக இருக்கா, எதாவது அடிப்பட்டிருக்கா, எங்கே அடிப்பட்டு வந்திருக்கானா, இதெல்லாம் அவர் செக் பண்ணுவார். அப்போ காலையிலேயே பர்சனலாக செக் பண்ணுவார். சப்போஸ் வந்து அவனுக்கு ஏதாவது அடிப்பட்டிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உடனே அவனுக்கு வந்து உரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எப்படி அது அடிப்பட்டுச்சுன்றது விசாரிப்பாங்க, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். இவ்வளோ அவர் காலையில் அது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து ஒரு 40-50 கோர்ட்டு இருக்கும். அந்த கோர்ட்டுக்கு அன்னன்னைக்கு டெய்லி அனுப்ப வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வாய்தா போட்டிருக்க பிரிசனஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்களே, 2000 பிரிசனஸ் இருந்தானா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 பிரிசனஸ் வந்து டெய்லி ஒரு 50-60 கோர்ட்டுக்கு வெளியே போக வேண்டியிருக்கும் அவன். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போகணுன்றத வந்து வாரண்ட்ஸ் அவங்க வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இவன் அந்த வாரண்ட்ஸ் முழுசும் செக் பண்ணி எந்தெந்த கோர்ட்டுக்கு யார் யார் போகணும் அப்படின்றது ஒரு நாமினல் ரோல் புக்கு ஒன்று இருக்கும், அதில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதில் இவங்களை போகலான்னு சொல்லி ஒரு அவுட் பாஸ்கர் தான் கொடுப்பாரு.
கோர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இவர் தான் பர்மிட் பண்ணணும். அந்த பிரிசனர் கோர்ட் அட்டன் பண்ணுறது இல்லைன்னா கேட்டில் விட மாட்டாங்க. ஸோ இந்த இந்த நாமினல் ரோலில் வந்து இவர் பர்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரிசனர்ஸை வந்து அந்த கோர்ட்டுக்கு அவங்க எடுத்து போக முடியும். அதுக்குள்ளே எஸ்கார்ட் போலீஸ்க்கு வந்து கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 7:30 இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். 7:30-8 மணிக்குள்ளே 8 மணிக்கு மேலே நேற்று ஈவினிங் லேட்டாக வந்த ரிலீஸ் ஆர்டர்ஸ் பெயில் வந்திருக்கும், பெயில் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய ப்ரிஸ்னர்ஸ் இருப்பாங்க, ஸோ இவங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த ரிலீஸ் வாரண்ட்டை வச்சு செக் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டிய ஆள் இவர் தானா, அவருக்கு உரிய ரெமிஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அந்த டேட்டை பார்த்து டைரி இருக்கும் எந்த யார் யார் என்னென்னைக்கு ரிலீஸ் பண்ணுன்ட்டு அந்த டைரியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாரண்ட்டை மறுபடியும் ஒரு இடம் ஒன்ஸ் மோர் அவர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் விடுவார். அதாவது வந்து ஜெயிலுக்குள்ளே வர பிரசனருடைய வாரண்ட், கோர்ட்லேருந்து கொடுக்குற அந்த வாரண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்றதுக்கு இவர் தான் பொறுப்பு. ஸோ அவர் வந்து சரியான நேரத்தில் இப்போ ஒரு 6 மாதம் ஒரு கைதியை வந்து உள்ளே போட்டிருந்தான்னு வச்சுங்க, அவனை ரிலீஸ் பண்ணாமல் 7 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை 6 மாதம் 1 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, இல்லை 6 மாதத்துக்கு 1 நாள் முந்தி ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், எதுவாக இருந்தாலும் இவர் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த பெயிலெல்லாம் வந்து வந்து இவரே அனுப்பிச்சிருவாங்க. பெயில் வந்து சப்போஸ் பெயில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது எந்த கோர்ட்லேருந்து வந்திருக்கு, எவ்வளோ நாள் வந்து எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அதில் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவனுக்கு படித்து காமிச்சு அதை அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அதை வந்து அவங்க வந்து படித்து காமிச்சு அவனுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் பெயிலில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த பெயிலில் அவரை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பெயில் அனுப்பிச்சிட்டு போகிறதுக்குள்ளே அதில் ஒரு 9 மணி ஆகிடும். 9 மணிக்கு அவர் வந்து வெளியே பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் எதை குளிக்கிறாந்தால் குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே 1 ஹவருக்குள்ளே வந்துடணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் 1 ஹவர் தான், 1 மணி நேரத்துக்குள்ளே உள்ளே வந்துடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அந்த அதுக்குள்ளே அந்த ஒரு 9:30-9:45 அது அந்த சூப் பண்ண பொறுத்த வரைக்கும் அந்த டைம், சப்போஸ் சில சூப் பண்ணி 10:00 வந்தாங்கன்னா இவர் 1 மணி நேரம் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இவர் 9:30 தான் போயிருந்தார் சூப் பண்ணி 9:30 வர ஆளாக இருந்துக்கிட்டு அவர் அப்படியே இருந்துருவார், வீட்டுக்கு போக முடியாது அவரால். ஸோ கூட இருந்தால் ஜெயில் சூப்பரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜெயில் சூப்பரண்ட் கூட இவர் மறுபடியும் ஒரு விசிட் இருக்குது அவருக்கு, சில எல்லா இடத்தையும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து கம்ப்ளீட் எல்லா இடத்தையும் மறுபடியும் திருப்பி அந்த ஜெயில் சூப்பரண்டோட சேர்ந்து பார்த்துட்டு சூப்பரண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முழுசும் அவர் கேரி அவுட் பண்ணணும். அவர் அதெல்லாம் அவருடைய வேலை. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ஸ் முடியிறதுக்குள்ள ஒரு 11:30 ஆகிடும். 11:30 வந்து ஆஃபீஸில் உட்காந்துருனா ஆஃபீஸினுடைய வர ஜெயிலுக்கு வர தபால்கள், பெயில் ஆர்டர்ஸு, ரிலீஸ் ஆர்டர்ஸு, கோர்ட்டுக்கு போனவனுங்க கோர்ட்டுக்கு வந்து அதுக்குள்ளே இந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கோர்ட்டில் வந்து ஆளுங்க வந்துக்கிட்டும் இருப்பாங்க, அட்மிஷன் வந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் அவர் சைமல்டேனியஸாக அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் பிரிசனில் வந்து டெய்லி ரொட்டீனில் வர தபால் முழுசாக அவர் பார்க்கணும். அவர் அதுக்கப்புறம் வந்து தென் ஹி வில் விசிட் டு தி மேனுஃபேக்சரி செக்ஷன், அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணுவார். ஆஃப்டர் ஒரு 11:00 மறுபடியும் திரும்பி எழுந்திரிச்சு போய் அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இவர் தனியாக போய் விசிட் பண்ணி அங்கே இருக்க பிரிசனர்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இங்கே ஏதாவது பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதை அங்கேயே வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக அவன் வேலை செய்கிறானா, டாஸ்க் அடித்து கையில் கொடுக்குறானா இல்லைன்னு கேட்டால் வேலையை செய்ய மாட்டான், சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் சரியாக செய்ய மாட்டான், என்ன அவனுக்கு வந்து டாஸ்க்கோ அந்த டாஸ்க்கை அவன் வந்து இது பண்ண மாட்டான், சில திராவிடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் உள்ளங்க, இல்லை யார்டையும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இந்த கேஸெல்லாம் அவர் அங்கேயே விசாரித்து அதை முடிச்சுட்டு அது வந்து மறுபடியும் திருப்பியும் வரதுக்கு அந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வரக்கு ஒரு 12:30 ஆகிடும். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்ஸ் வந்து அவரது ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு அதுக்குள்ளே இந்த அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜெயிலினுடைய ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர்ஸ் அவங்க வருவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்கே வந்து சானிடேஷன் அங்கே சரியாக இல்லை, இங்கே வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடல, அங்கே வந்து பெட்டு சரியாக இல்லை, இந்த பிரிசனர்ஸ் வந்து இங்கே ரொம்ப தொந்தரவு பண்ணுறானுங்க, அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு சரியாக இல்லை, இப்படி ஏதாவது வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு 12:30 அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த ஜெயிலரை பார்த்து அங்கே இருக்கிற அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் உடனே வந்து கேரி அவுட் பண்ணி ஆகணும் அவர் இம்மிடியேட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30-2 மணி ஆகிடும். அவரில் ஒரு 2:00 வீட்டுக்கு போவார், ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் மதியானம் சாப்பிட்டுட்டு உடனே இம்மிடியேட்டாக மறுபடியும் திரும்பிடுவார். திரும்பினா மறுபடியும் ஈவினிங் ஒரு 3:30 எகெயின் ஒரு ரவுண்ட்ஸ் ஜெயில் ஃபுல்லாக ரவுண்ட் வரணும். 4 மணி ஆகிடும். 4 மணிக்கு கிச்சன் போவாங்க, கிச்சனில் வந்து சாப்பாடெல்லாம் சரியாக இருக்கா, சரியான அளவில் இருக்கா, எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் எடை இருக்குது, அந்த எடை சரியாக இருக்கா, அதே மாதிரி வந்து நல்லபடியாக குக் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி பார்ப்பாங்க அவங்க. குக் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டில் அவர் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பார், அவர் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்ப்பார் அவர். ஸோ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஈவினிங்
அன்னைக்கு வந்து வேறு பெயில் ஆர்டர்ஸு, இந்த கோர்ட்டுக்கு போன மாத்திரம் பேரும் திரும்பி வந்துடுவான், எல்லாம் வாய்தா வாங்கிட்டு வந்திருப்பான், அவனுக்கு அதெல்லாம் போஸ்டிங் போடுறது, அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அவருக்கு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டு போக வந்தது. ஸோ ஜெயிலர்னு கேட்டிங்கன்னா அவருடைய முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயின்டைன் டிசிப்ளின் எமங் பிரிசனர்ஸ் அண்ட் த சப்ஆர்டினேட்ஸ், அதுதான் அவருடைய மெயினான வேலை. மனோஜோட கேள்வியை வந்து கிளியர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆனந்த விகடனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எஸ் பிரேமானந்த் இயக்கத்தில் சி ரமேஷ்குமார் தயாரிப்பில் சந்தானம், சுர்பி, ரெடின் கிங்ஸ்லே, ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ் ரசிகர்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது.